சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி. தாய் தந்தை குழந்தை, அவங்க கணவர் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய தொழில் பண்ணிட்டு இருந்தார். கூடவே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவரை பாராட்டுறது, வீட்டில் டெய்லி அன்னதானம் போடுறது, அதே மாதிரி பார்த்துட்டுனா தான தர்மங்கள் நிறையா பண்ணிட்டு இருந்தாள். ஒரு முறை இரவு போய் எல்லாரும் படுத்துன்னு இருக்கா, காத்தால் எழுந்திரிச்சு தந்தையாரை வந்து அந்த குழந்தையை எழுப்பிடுது. அதே மாதிரி அவள் அம்மா எழுப்புறா, பார்த்தா எழுந்திரிக்கவே இல்லை. ஐயோ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா, அவர் இல்லை, இஸ் நோ மோருங்கிறா. உடனே அந்த அம்மா ஒரே கத்து கத்தி அழுகிறா. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா யாரெல்லாம் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலோ ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு அவ்வளோ தரணும் இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு அவளுடைய பத்திரங்கள் எடுத்து காமிக்கும்போது, இந்த அம்மா என்கிட்ட காசு கிடையாது, அவரே இல்லையே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இருந்த வீட்டை விற்று தன்னுடைய சொத்துக்களை விற்று எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இது அத்தனையும் இந்த குழந்தை கண் முன்னாடி பார்த்துட்டுருக்கேன். சின்ன வீடு, அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இருந்தது, சின்ன வீடு, யாருமே சொந்த பந்தங்களுடைய உதவிகள் கிடையாது. முந்தி நீங்கள் நாங்கன்னு போட்டி போட்டு கூட இருந்தவா யாருமே இல்லை, தான் மட்டும் இருந்து கஷ்டப்பட்டுருக்கா. சரி, வைராக்கியத்தோட ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்டும் இந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில படிக்க வைக்கிறா. ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் போகப்படாதுங்கிற ஒரு விஷயத்தை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா. அதே சமயத்தில் இந்த குழந்தைக்கு வந்து சில உண்மையான சில விஷயத்தை, என்றைக்குமே வாழ்க்கையில் கடன் வாங்கப்படாது, சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு அந்த அம்மா தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அத்தனை விஷயத்தையும் வந்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறா. கொஞ்ச நாள் ஆகிறது இந்த குழந்தை நல்லா படிக்கிறது, காலேஜ்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் மேல் படிப்புக்கு அழகாக பணம் இல்லாத மெரிட்டில் அவங்க கிடைக்கிறது, மேல் படிப்பை படிக்கிறார், வெளிநாட்டில் போய் படிக்கிறார், படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனி எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனி பெரிய அளவுக்கு வருது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, அவருக்கு பெரிய மெடல் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு மேடையில் வந்து நின்று பேசும்போது பெரிய பெரிய ஆட்கள் முன்னாடி நிற்கிறார். அவர் ஒரே செகண்ட் எங்கள் அம்மாவை மட்டும் மேலே கூப்பிட்டுக்கிறார் அப்படிங்கிறது. உடனே அந்த அம்மா வந்து கீழே உட்காந்துருக்கா, இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு ஜெயித்த காரியம் எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம்னு நினைப்பீங்க, கிடையாது, எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கிட்ட வைராக்கியம்தான் ஒரு பெரிய வாழ்க்கையின் வெற்றியாக மாறிடுது. என்றைக்குமே எனக்கு யாரும் இல்லை, இது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறத விட எது இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றியாகும். வைராக்கியம் ஒன்று உனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவேன்றதை எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் வைராக்கியத்தோடு செயல்பட்டேன், இன்றைக்கி என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தோழி கிண்டல் கேலி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தவா இப்போ இல்லாத இருந்துட்டுருப்பா, அதே மாதிரி காசு பணம் இருக்கும்போது எல்லாரும் இருந்தவா இப்போ கூட இல்லாமல் இருந்துட்டுருப்பா. இதெல்லாம் மாற்றம் ஆகிறதுக்கு வைராக்கியத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா விட்டதை திருப்பி பிடிப்போம், ஜெயிப்போங்கிற இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.